ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு சேனல் லர்ன் பிசிக்ஸ் ஈஸிலி இன்னைக்கு லெவன்த் போர்ஷன் அண்டர் அண்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் வாட் இஸ் மீன் பை ப்ரொஜெக்டைல் மோஷன் ஒரு ஆப்ஜெக்ட வந்து நீங்க த்ரோ பண்ணிட்டு அந்த இனிஷியல் வெலோசிட்டி ஸ்பீட்லேயே அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி மூவ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்டைல் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பால் வச்சு விளையாடுவோம் பால வந்து த்ரோ பண்றோம் அந்த பால் நம்ம இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம கொடுத்த இனிஷியல் வெலாசிட்டிலேயே தான் அது மூவ் ஆகும் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி சோ தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொஜெக்ஷன் ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரொஜெக்டைல் அண்டர் அண்ட் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் சோ அந்த ஆப்ஜெக்ட த்ரோ பண்றோம் இனிஷியல் வெலாசிட்டி ஒரு ஆப்ஜெக்ட வந்து த்ரோ பண்றோம் பட் வந்து இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள் டீட்டா ஒரு ஆங்கிள் இன்கிளைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட வந்து த்ரோ பண்றோம் இதுதான் அந்த பாத் அந்த ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகி ஒன்ஸ் அகேன் அது கிரவுண்ட் சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகுது சின்ஸ் அந்த இனிஷியலா நம்ம த்ரோ பண்றப்ப ஒரு ஆங்கிள் வச்சு த்ரோ பண்றதுனால ரெண்டு காம்பனண்டா ஸ்பிளிட் பண்றோம் வெலாசிட்டி ஒன்னு யூ காஸ்டீட்டா அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அப்படி இல்லைன்னா ஆரிசாண்டல் டைரக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷன்ல யூ ஒய் இஸ் ஈக்வல் டு யூ சைன் டீட்டா சோ இந்த டெரிவேஷன் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் இந்த இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சோ ஃபஸ்ட் ஆரோசாண்டல் காம்பனன்ட் ஆர்சோன்டல் காம்பனன்ட் எக்ஸ்ல வெலாசிட்டி காம்பனன்ட் யூ எக்ஸ் ஈக்வல் டுஸ்டீட்டா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும் ஆரோசாண்டல் டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்றப்ப வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் டிஃபரன்சியேஷன் அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கனால அதை நம்ம இஸ் ஜீரோ

சோ இந்த டயக்ராம்ல அப்படியே பாருங்க த்ரீ பாயிண்ட்ஸ் அசியூம் பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து மேக்ஸிமம் ஹைட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம த்ரோ பண்ற ஆப்ஜெக்ட் வந்து ரீச்சஸ் ஹைட் இங்க என்ன கான்செப்ட் ஆரிசாடல் வெலாசிட்டி எப்பவுமே சேஞ்ச் ஆகவே ஆகாது அதனால யூ எக்ஸோட வேல்யூ எப்பவுமே யூ காஸ்டீட்டா தான் வாட் எவர் பி த கண்டிஷன் யூ எக்ஸோட வேல்யூ யூ காஸ்டா தான் பட் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்றப்ப எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அதோட வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும் அதனால இங்க யூஐ இஸ் ஈக்வல் டு ஜீரோ இங்க இன்னொரு பாயிண்ட் அதாவது மேக்ஸிமம் ஹைட் அந்த நம்ம த்ரோ பண்ணதுக்கும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கும் ரீச் பண்ற இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ்ல எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி என்னன்னு கேல்குலேட் பண்றோம் அங்கேயும் யூ எக்ஸ் வேல்யூ யூ காஸ்டா சேஞ்ச் ஆகாது பட் யூ ஓட வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் பிகாஸ் வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வேல்யூ சேஞ்சஸ் நெக்ஸ்ட் அந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணிட்டு அகேன் அந்த கிரவுண்டு சர்ஃபேஸ் ரீச் பண்றதுக்கு இன் பிட்வீன் பாயிண்ட்ல அனதர் ஒரு பாயிண்ட் அசியூம் பண்ணி அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி என்னன்னு கேல்குலேட் பண்றோம் அங்கேயும் யூ எக்ஸோட வேல்யூ யூ காஸ்டீட்டா பட் யு ஐட வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் சோ இந்த டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி மூணு ஈக்வேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா போட்டுடலாம் கைனமேட்டிக் ஈக்வேஷன்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆஸ்லரேஷன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் அதுல மூணு ஈக்வேஷன் இருக்கு வி இஸ் ஈக்வல் டு யு பிளஸ் ஏடி எஸ்இஸ் ஈக்வல் டு யூ டி பிளஸ் ஹாப் ஏடி ஸ்கொயர் v square is equal to u square plus 2as. So, இந்த மூனி equation தெரிந்திருச்சுனா, இந்த topic புல்லாவி easier solve பணில்லா. So, first என்ன calculate பணப் போறுனா, path of a projectile. இந்த path பாக்கரதுக்கே நம்மிலுக்கு parabolic shapeல இருக்கு, பட் அது நம்ப பிருப் பணப் போறும். path of a projectile. இதுதான் first one. So, இந்த path of a projectileக்கு நான் second kinematic equations use பணப் போறும். That is, s is equal to ut plus half at square. So, S yes is equal to UT plus half AT square. இல்ல <inaudible> இரண்டு component இருக்கு horizontal and vertical component. So, first horizontal component calculate பணிக்கலாம். Time மட்டும் same அதா இருக்கு நல் time குமட்டும் X component இடுக்கல remaining எல்லாத்துக்குமே X component இடுத்தாத்து. இது just a displacement தாம். So, displacement along X axis நால் simply X இன் இடுத்துக்கலாம். What is UX? UX உட value U into cos theta.

இந்த t இக்கு பதலாவும் x divided by u cos theta இங்க square இருக்கனால square so y is equal to இங்க u and u cancel ஐடும் sin theta by cos theta tan theta so x tan theta minus 1 divided by 2g இது square பணியலுதுனோனா x square divided by u square cos square theta So equation of a parabola என்னது y is equal to அதில நரியம் forms இருக்கு So இது எந்த formula இருக்குனா ax plus bx2 So இந்த x தவர remaining terms termsலாம் a இந்த x2 தவர remaining terms termsலாம் இந்த b நிலுதலாம் So இது வந்து equation of a parabola அவு resemble பண்ணது But இங்க negative sign இருக்கு So negative sign நால This equation represents inverted parabola சோ இந்த ஷேப் உங்களுக்கு டயக்ராம்ல பார்த்தாலே தெரியும் அது இன்வெர்ட்டட் பாரபோலா சோ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கால்குலேட் பண்ணியாச்சு சோ ஞாபகம் வச்சுக்கணும் பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் ஹியர் இஸ் an இன்வெர்ட்டட் பாரபோலா சோ ஃபர்ஸ்ட் பாத் ஆஃப் அ ப்ரொஜெக்டைல் என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் மேக்ஸिमम ஹைட் சோ மேக்ஸिमम ஹைட்னா இந்த பாயிண்ட் சோ மேக்ஸिमम ஹைட் அப்போ அதாவது மேக்ஸिमम ஹைட்டோட ஈக்வேஷன் கால்குலேட் பண்ணனும் அதுக்கு இந்த தேர்ட் கைனமேட்டிக் ஈக்வேஷன்ஸ் எடுத்துக்கலாம் இஸ் ஈக்வல் டுஸ் டூ 2AS கிளியர்லி அந்த ஆப்ஜெக்ட் வந்து Y axisலதாம் தான் மூவ் ஆகுது அதனால ஒய் காம்பனன்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணா போதும் எக்ஸ் காம்பனண்ட் தேவையில்லை சோ வாட் இஸ் ஈக்வேஷன் வி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டுஸ் டூ ஏஎஸ் இது ஒய் காம்பனண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் இஸ் ஈக்வல் 2AYSY மெண்ட் எதுன்னு எடுத்துக்கலாம் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஹைட் எடுத்துக்கலாம் என்ன எழுதலாம் எஸ் ஒய்க்கு பதிலா மேக்ஸிமம் ஹைட் எழுதலாம் ஆல்ரெடி மிச்ச காம்பனன்ட் நம்மளுக்கு தெரியும் யூ இஸ் இஸ் டு டு அண்ட் மைனஸ் ஜி இது எல்லாமே இந்த பண்ணலாம் அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி இருக்கும்

சோ டைம் ஆட்னா அந்த என்பம் டேக்கன்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அகெய்ன் ஒன்ஸ் அகெயின் கிரவுண்டுக்கு ரீச் பண்றதுக்கு வாட் இஸ் த டைம் டேக்கன் அது கேல்குலேட் பண்ண இஸ் கால்ட் டைம் ஆப் பிளைட் சோ இந்த டைம் ஆப் பிளைட்டுக்கு ஒன்ஸ் அகேன் இந்த ஈக்குவெஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் செகெண்ட் இக்வேஷன் எஸ் இஸ் ஈக்வல் டுஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் சோ இந்த ஆப்ஜெக்ட் கிளியர்லி ஒய் டைரக்ஷன்ல மட்டும் தான் மூவ் ஆகுது சோ இதுக்கும் ஒய் காம்பனன்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணிட்டா போதும்

இங்க யூ சைன் தீட்டா இந்த டூ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டூ யூ சைன் தீட்டா இங்க ஜி இருக்கு சோ டிவைடட் பை ஜி சோ இதுதான் டைம் ஆஃப் லைட் ஈக்வேஷன் சோ நீங்க இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ல கேக்குறப்ப ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன்ல டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க

So, இந்த object இங்க start ஆகுது? So, இங்க இந்த start ஆயி இந்த pointல இந்தாகுது? So, throughout the entire journey, what is the distance? அதாது horizontal distance calculate பண்ணானா, that is called as horizontal range. So, horizontal range R is equal to u cos theta into tf. u cos theta என்ன, horizontal component of velocity into time. அதாது distance formula வேண்ணா, velocity into time பொடும்ல, அந்த formulaதான. ஸோ ஆர்எஸ் ஈக்குவல் டூ யூ காஸ்டீட்டா இன் டூ டிஎஃப் வேல்யூ ஆல்ரெடி லாஸ்ட்டு ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணிவிட்டோம் அதோட வேல்யூ டூ யூ சயின்டிட்டா டிவைடட் பை ஜி ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னால் ஆர்எஸ் ஈக்குவல் டூ இங்கே ஒரு யூ இருக்குது இங்கே ஒரு யூ இருக்குது ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னால் யூ ஸ்கொயர் ரிமைனிங் இங்கே ஒரு டூ இருக்குது சயின்டிட்டா காஸ்டீட்டா டிவைடெட் பை ஜி ஸோ இது ஒரு ட்ரிக்னோமெட்ரிக் ரிலேஷன் 2 sin θ cos theta வா sin 2 theta நில்துலாம் दुण so sin 2 θ divided by g so இதிலியே வந்து maximum range என்ன calculate பண்ணோனா R ஓட value sin 2 theta வா depend பணிருக்கு அப்பா theta term depend பணிருக்கு sin ஓட maximum value 1 அது எப்பா 1 நாருக்கும் sin ஓட maximum value 90 degrees இருக்கப்பா 1 நாருக்கும் இதை rearrange பணிருக்கும் இந்த 2 இங்க வந்துரும் pi by 4 சோ பை பை ஃபோர் இஸ் நத்திங் பட் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க ஆர் இஸ் ஈக்வல் டுஸ் ரேஞ்ச் எப்ப மேக்ஸிம இருக்கும் டிட்டா வேல்யூஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இன்டூ சைன் டீட்டா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் இன்டூ டூனா நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி டிவைடட் பை ஜி சோ ரேஞ்ச் மேக்ஸிமம் வேல்யூஸ் சைன் நைன்டி டிகிரி வேல்யூஇஸ் ஒன் சோ யூ ஸ்கொயர் டிவைடெட் பை ஜி ஸோ இதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சோட பைனல் வேல்யூ Thank you ஃபார் watching திஸ் வீடியோ மறக்காம் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க